வணக்கம். இது நியூஸ் 15 வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளை செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காத்தான்குடி நாவலடி பகுதியில் ஆசிரியர் உட்பட 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. பாதுகாப்பு தொடர்பில் இந்திய அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்காத பட்சத்தில் IPL போட்டிகளில் கலந்து கொள்ள வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அமைச்சர் மஹிந்தானந்த அலுக்கமகே தெரிவிப்பு. பெப்பிலியான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் எதிர்வரும் 2 தேதி வரை விளக்கமறியலில். காத்தான்குடி நாவலடி முகத்துவாரத்துக்கு அருகிலுள்ள கடலில் நீராடுவதற்கு சென்ற 4 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஆசிரியர் ஒருவரும் 3 மாணவர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளையிலிருந்து மட்டக்களப்பு பகுதிக்கு சுற்றுலா சென்ற குழுவினரே இன்று முற்பகல் இந்த அனர்த்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர். சுற்றுலா சென்ற 9 பேர் கொண்ட இந்த குழுவினர் குறித்த கடற்பகுதியில் நீராடி கொண்டிருந்த போது 4 அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களில் பதுளை சரஸ்வதி கனிஷ்ட பாடசாலையின் ஆசிரியரான 40 வயதான கந்தசாமி பிரபாகரனும் அடங்குகின்றார். அத்துடன் 16 வயதுடைய கனகசபை சுதர்ஷன், 17 வயதுடைய பாலசுப்ரமணியம் அபிஷான் மற்றும் 17 வயதுடைய பால் ராஜ் பால் சாந்தன் ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர். மதுரையில் இருக்கும். 29 வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு ட்ரிப் வந்து ஊர்லாம் சுத்திட்டு இன்னைக்கு போறதுக்கு குளிச்சுட்டு போக வேணும். முதல்ல என்ன அழகு போச்சு, என்ன காப்பாத்த வரதும் 3 பேர் என்ன காப்பாத்த வந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன 2 பேர் காப்பாத்திட்டாங்க. காப்பாத்துறோம் அதுல போன 3 பேரை விஷயம் தெரியாமல் இது இப்படியான மோசமான இடம் என்று இவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல இந்த ஊரை சேர்ந்த ஆக்களும் இருக்கல, இவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. வந்து இந்த 4 பேர் உயிருக்கும் இந்த மட்டக்களப்பு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. காரணம் என்ன சொன்னா, இது இப்படியான மதுமக்களுடைய கருத்து இருக்கிற நேரம், அதாவது பாதுகாப்பற்ற பிரதேசமா இருக்கிற நேரம், இந்த பாதுகாப்பற்ற பிரதேசம் சொல்லி எந்த ஒரு சின்ன ஒரு அறிவித்தலோ எந்த ஒரு போட்டோ இல்ல. நாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு போறோம், ஊருக்கு போறோம் சொன்னா அந்த ஊர் வந்து எங்களை வந்து வரவேற்கணும். எப்படி வரவேற்கணும்? எங்களுடைய பாதுகாப்பு வந்து அங்க தங்கி இருக்கு. எங்களுடைய பிள்ளை சரி அடுத்த பிரச்சனை, நாங்க குளிச்ச பிள்ளை குளிக்காத பிள்ளைன்றது அடுத்த பிரச்சனை. ஆனா எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒருத்தர் இருக்கல, ஒருத்தர் சொல்லல இல்ல குளிக்க வேணாம் இல்ல குளிக்க கூடாது எங்களுக்கு தெரியாது. மட்டக்களப்பு மாவட்ட பதில் நீதவான் முன்னிலையில் மரண விசாரணைகள் பிற்பகல் நடைபெற்றதுடன் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாதத்தில் மூழ்கி உயிரிழந்த பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. கஹத்துட்டுவா மற்றும் தொம்பே ஆகிய பகுதியில் நீரில் மூழ்கி 2 உயிரிழந்திருந்தனர். கஹத்துட்டுவா ஆற்றில் நீராடி கொண்டிருந்த 14 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்ததுடன் தொம்பே கப்புக்கோட்டை பகுதியில் நீராடச் சென்ற 14 வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருந்தான். கல்விச் சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டிருந்த பாடசாலை மாணவர் ஒருவர் பாசிக்குடா பகுதியில் நீரில் மூழ்கி கடந்த 16 தேதி உயிரிழந்திருந்தார். புத்தளம் ஆனமடு கரபத்த பகுதியில் நீர் நிறைந்த குழியொன்றுக்குள் 3 வயதான குழந்தையொன்று தவறி விழுந்து கடந்த 10 தேதி உயிரிழந்திருந்தது. இதுவழி கடந்த 9 தேதி இரவு காலை உணவட்டுன பகுதியில் நீரில் மூழ்கி 27 வயதான இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருந்தார். மாத்திரை பொல்கேன கடற்பரப்பில் நீரில் மூழ்கி கடந்த 10 தேதி ஒருவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதத்தில் மாத்திரம் 9 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். ஒவ்வொரு வாரமும் நினைவூட்டப்பட்டது. இது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா? பொதுமக்களும் இது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியமானதல்லவா? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் பெவரு கனல ரஜமஹா விகாரைக்கு சென்றிருந்தார். விகாரையின் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. வெவ்ரு கன்னல ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி கலாநிதி திக்வெல்லே திஸ்ஸ தேரரிடம் ஜனாதிபதி இதன்போது ஆசி பெற்றுக் கொண்டார். விகாரையின் எதிர்கால அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் கலந்துரையாடிய ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களையும் பார்வையிட்டார். புராதன இலட்சியங்களை பாதுகாத்து குறித்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகரான தந்தை செல்வாவின் 115வது ஜனன தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் நகரமத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் நினைவு சதுக்கத்திலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
தந்தை செல்வாவின் ஜனன தின அனுஷ்டிப்பு நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த பூமியை ஒரு இராணுவ மயமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ்கின்ற மக்களை, அந்த பரம்பரையை அவர்கள் அழியோடு அடக்கி ஒடுக்கி விடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்திருப்பதைத்தான் நேற்றைய தொடர்ச்சியான சம்பவமும் எடுத்து காட்டுகின்றது. இதற்கு எதிராக தந்தை செல்வா எந்த லட்சியத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்தாரோ, எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ ஆயிரம் தமிழ் மக்கள் தங்களை இதன் இலட்சியத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் இவர்கள் பொருட்படுத்தாமல் ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்வதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்கள் வடக்கு கிழக்கிலே இராணுவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் எல்லா அனைத்து நடவடிக்கைகளுமே இடம்பெற்று வருகின்றன. ஆனபடியால் தந்தை செல்வாவுடைய இந்த நினைவு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர் மத்திய அவருடைய பீடத்திலே நின்று, நினைவிடத்திலே நின்று உறுதியெடுக்க வேண்டும். தந்தை செல்வாவுடைய இலட்சியத்தை நாங்கள் முன்னெடுப்போம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பில் தொடர்ந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாகுவதற்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. இலங்கை வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் பங்கு பெற்றுவார்களா இல்லையா என்பதே தற்போது பேசப்படுகின்ற விடயமாக மாறியுள்ளது. இது தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே நாவலப்பிட்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்தார். இந்த நாட்டு வீரர்களை தமிழகம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய கிரிக்கெட் நிர்வாகமும் இந்திய அரசாங்கமும் வெளிவிவகார அமைச்சினூடாக அறிவித்துள்ளன. வீரர்களின் விருப்பத்தை நாம் தனிப்பட்ட ரீதியாக பெற்று அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்ட பின்னரே அவர்களை அனுப்புவது குறித்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும். ஆயினும் வீரர்களை அனுப்புதல் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இந்திய அரசாங்கத்தினால் உத்தரவாதம் வழங்கப்படும் வரை இத்தகைய நிபந்தனைகளை முன்வைத்தாலும் நாம் வீரர்களை அனுப்பப்போவதில்லை. அதனால் முதலில் பாதுகாப்பு, இரண்டாவது வீரர்களின் விருப்பம், மூன்றாவதாக வரலாற்றில் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் மற்றும் இந்திய அரசாங்கம் எமக்கு வழங்கியுள்ள ஒத்துழைப்புகள் கவனத்தில் கொள்ளப்படும். இந்த அனைத்தையும் கவனத்தில் கொண்ட பின்னரே நாம் வீரர்களை போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதி வழங்குவோம். இதேவேளை சென்னையில் நடைபெறவுள்ள போட்டிகளில் இலங்கை வீரர்கள் கலந்து கொள்ளாமை துரதிருஷ்டவசமான ஒரு விடயமாகும் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ராகுல் டிராவிட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்துள்ளார். ஐபிஎல்லின் சில அணிகளில் மிக சிறந்த இலங்கை வீரர்கள் விளையாடுவதால் சென்னையில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கான நுணுக்கங்களை அந்த அணிகள் மாற்றியமைக்க நேரிட்டுள்ளதாக ராகுல் டிராவிட் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தான் பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற அணியில் உள்ளடக்கப்பட்டிருந்த குசல் ஜனித் பெரேராவுக்கு பதிலாக வேறொரு வீரரை அழைக்க வேண்டியுள்ளதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்திற்கு கூறியுள்ளார். ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடுவதற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளார். அடுத்து நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம். பப்பிலியான பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீதும் கனரக வாகன நிலையம் ஒன்றின் மீதும் அண்மையில் நடாத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இன்று 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கைதான சந்தேக நபர்கள் 6 பேரும் நுகைகுடன் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 28ஆம் தேதி மாலை இடம்பெற்றது. கலகக்காரர்கள் அங்கிருந்த வாகன இயந்திர நிலையம் மீதும் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீதும் கற்களால் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த தாக்குதல் காரணமாக வர்த்தக நிலைய ஊழியர்கள் சிலர் காயங்களுக்கு உள்ளாகினர். சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் விரைந்ததை அடுத்து தாக்குதல் நடத்திய குழுவினர் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இலத்திரனியல் ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் காணொலியுடன் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. A
எவ்வாறாயினும் பெப்பிலியான பகுதியில் இன்றைய தினமும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் எதிர்வரும் இரண்டாம் திகதி நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் சத்தியஜகருமான புத்திக சிறிவர்தன குறிப்பிட்டார். வன்முறைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க பின்வாங்குவது இல்லை என அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், அல்லது சிங்கள மக்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக ஏதாவது துன்புறுத்தல்கள் பாதிப்புகள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் சட்ட நடவடிக்கை எடுப்போம். சிலவன இனங்களுக்கிடையே அமைதியை சீர்குலைத்து நாட்டை சிக்கலுக்கு உட்படுத்தி அரசியல் லாபம் பெற சிலர் முயற்சி செய்வதாக இருக்கலாம். எனவே அரசாங்கம் என்ற வகையிலும் அரசாங்கத்தின் பிரதான கட்சியின் செயலாளர் என்ற வகையிலும் நான் கௌரவமாகவும் அன்புடனும் ஒரு விடயத்தை கூறிக் கொள்கிறேன். இவ்வாறான துன்புறுத்தும் செயல்களிலிருந்து ஒதுங்கியிருங்கள். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.